மாசம் மாசம் சாம்சங் தரப்புலேருந்து ஒரு ஃபோன் வந்துடுது, ஒன்றும் இல்லை, சில டைம் ரெண்டு கூட வந்துடுது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு சாம்சங் ஃபோன் என்ன பாக்ஸ்லாம் பல்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா கிட்ட வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஒரு ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா F54 5G அப்படின்றது தான் இந்த மாதத்துக்கான ஃபோனு. இதில் இவங்க ஹைலைட்டாக சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செம டிஸ்பிளே, செம பேட்டரி, செம டிசைனு, குறிப்பாக கேமரா கூட நல்லா இருக்குன்னாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த விஷயம்லாம் நல்லா இருக்கு, ஒரு சில விஷயம் குறையாகவும் தோணுச்சு. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோவில் ஃப்ராங்காக கிளியராக சொல்லியிருக்கேன். ஆமாப்பா, இவர் கிளியராக தான் சொல்கிறார் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெகுலராக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி பாருங்கள், குறிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெலிடெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் பல்காக இருக்கு என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் கேலக்ஸி F54 5G மென்ஷன் பண்ணிட்டு ரெவல்யூஷனரி கேமரா, பேட்டரி, டிஸ்பிளே, டிசைன் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே இதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அழகாக அப்படியே பாக்ஸ் வந்து மேலே வருது. ஸோ இதை பார்க்கும்போது தெரியுது கேமரா கொஞ்சம் ஹைலைட்டாக கொடுத்துருப்பீங்க போலயே அப்படின்ட்டு. அதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணால் அழகாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு இன்வைட் வருது, அதில் நம்ம பேரை கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய இதுதான் ஒரிஜினல் பாக்ஸு. ப்ரோ இது கொடுத்தாலே போதும், அது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. சரி ஓகே, இதில் ஃப்ரண்ட்டில் கேலக்ஸி F54 5G மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மொபைலோட இமேஜும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு பாட்டமில் பாக்ஸில் என்னெல்லாம் வருது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் சிம் எஜெக்ட் டூல் இருக்குது. அண்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒரு டைப் சி கேபிளும், யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மொபைலு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பேக் சைட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மொபைலை மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க, அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். மொபைல் ஆன் பண்ணிவிட்டு செட்டப் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக மொபைலை பற்றி பேசலாம். இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாளாக தான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ற என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போறோம். இது ஒரு ஃபுல் ரிவ்யூவாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் எடுத்தோடனே டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ரிங் ஏரியா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இது ரீசெண்டாக எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா எஸ் சீரிஸ் மொபைலில் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த பேக் சைடு ஒரு லுக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஃபோன்லலாம் இந்த மாதிரியான கிரேடியன்ட் லுக்கில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலரில் கிரேடியன்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு ப்ளூ கலர் இருக்குது, பட் அது இந்த மாதிரி கிரேடியன்ட் ஃபீல் கொடுக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நம்ம கையில் இருக்கிறது வந்துட்டு இந்த சில்வர் வேரியண்ட் தான் இருக்குது. இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மினிமலான கர்வ் கொடுத்துருக்கனால கொஞ்சம் கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு பெட்டராகவே இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, அது நம்பவே முடியல என்னால். ஏன்னா திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க, 8.4mm தான் திக்னஸ் இருக்குது. வெயிட்டு 199 கிராம் வெயிட் இருக்குது. கையில் ஹோல்டு பண்ணும்போது வெயிட் பேலன்ஸும் பெட்டராகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர்ஸ்லாம் வச்சோம் அப்படின்னா ஸ்மெட்ஜஸ்லாம் வந்து பட தான் செய்யுது. அண்ட் அதே மாதிரி ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபோனோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கர்வ்டு டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது இந்த மொபைலுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த டிஸ்பிளே வந்துட்டு பஞ்சு கோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு மினிமம் பெசல்ஸாக தான் இருக்குது. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.7 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் ஆம்லட் ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக செட்டிங்ஸில் போய் பார்க்கும்போது 120Hz வைக்கலாம், இல்லாட்டி 60Hz வைக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ஆட்டோன்ற ஆப்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்காம இருக்காங்க. சரி 120Hz வச்சோம் அப்படின்னா 60-120 வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுமான்னு பார்த்தேன். மோஸ்ட்லி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் 120Hz தான் இருந்தது. கேமரா ஓப்பன் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 60Hz சேஞ்ச் ஆகினதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இது அடாப்டிவ் டைப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் 120Hz யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. பிரைட்னஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் இன்டோர் அவுட்டோர் டேரக்ட் சன்லைட்டில் கூட நல்லாவே பிரைட்னஸ் வந்து மேனேஜ் பண்ணுது. ஸோ அதில் பெருசாக குறை சொல்ல முடியாது. இதில் HDR சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க, HDR வீடியோஸ் கூட உங்களால் வியூ பண்ணிக்க முடியும். ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெட்டரான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. சேச்சுரேஷன் லெவலாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட் லெவலாக இருக்கட்டும், குறிப்பாக நல்ல ஒரு டீப்பான பிளாக்ல நல்ல ஒரு டிஸ்பிளேவாக ஃபீல் கொடுக்குது. பட் ஒரு சில குறைகளும் இருக்க தான் செய்யுது. சிம் ட்ரேவை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 SIM கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 5G சப்போர்ட்டோட வருது. ப்ளஸ் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் SD கார்டு போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மைக்கு, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுக்கல, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. என்ன தான் சிங்கிள் ஸ்பீக்கர் லவுடராக இருந்தாலும் கூட ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்காது அப்படின்றது இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் பேட் அப்படின்னு தான் சொல்லணும். டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க.
ரைட் சைடில் வால்யூம் ராக் இருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, அதில் குறை இல்லை. பட் ஃபேஸ் அண்ட் லாக் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கல. சாம்சங் மொபைல் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ப்ரைஸ் அதர் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி இருந்தும் டார்கெட்டடாக சாம்சங் ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரே ரீசன் எனக்கு தெரிஞ்சு இவங்களோட ஓஎஸ் அந்த அளவுக்கு ஆப்டிமைஸாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த இடத்துல பெருசாக குறைய நான் சொல்ல மாட்டேன். இவங்களோட ஒன் யூஏ 5.1 ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடியது அடுத்து வரக்கூடிய 4OS அப்டேட் வந்து தரப்போகிறாங்க. அண்ட் அது இல்லாமல் 5 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டுமே வரப்போகுது. ஸோ ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் தான். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 6000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க அடாப்டர் பாக்ஸ் லெவலில். ஸோ இதுக்கப்புறம் அடாப்டர் வரப்போறதில்ல, அட்லீஸ்ட் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் 25 இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். பட் இந்த 6000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தது நல்ல விஷயம். பட் அதனால மொபைலோட திக்னஸும் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகாது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லாவே இருக்கிற ஃபீல் கொடுக்குது. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நான் நார்மல் யூஸ் தான் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 1.5 நாள் வரைக்குமே பேட்டரி லைஃப் நல்லாவே வந்தது. நெக்ஸ்ட் கேமராஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32MP கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியான ஷார்ப்பான இமேஜ் எல்லாம் வேணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னா பெட்டரா இருக்கு. குறிப்பா போர்ட்ரேட் போட்டோஸோட பிளர் எஃபெக்ட்டுமே வந்து நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. இதுல வீடியோஸ் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 4K 30fps வரைக்கும் எடுக்கலாம். 1080p 60fps இல்ல 30fps எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 108MP அப்பாச்சர் வேல்யூ 1.8 மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓஐஎஸ் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்க போட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஷேக்கிங் இல்லாமல் இருக்கு. லோ லைட் போட்டோஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா பெட்டரான போட்டோ அவுட்புட் வந்து கொடுக்குது. 108MP எடுத்த போட்டோஸ் ஜூம் பண்ணி பார்த்தாலும் கூட கிளாரிட்டி வைஸ் ரொம்பவே பெட்டரா இருக்கு. ஓவரால் மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அவுட்புட்டா வந்து கொடுக்குது. அண்ட் செகண்ட் கேமரா 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மூணாவது 2MP இருக்கக்கூடிய மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அவுட்புட் உங்களுக்கு பார்க்கும் போதே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். வீடியோஸ் அப்படின்னு வரும்போது மெயின் கேமரால ஓஐஎஸ் சப்போர்ட் இருக்கனால வீடியோ நல்லாவே ஸ்டேபிளா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ ஓஐஎஸ் பொறுத்த வரைக்கும் 1.5 டிகிரி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. நல்லாவே ஸ்டெபிலைசேஷன் வந்து கிடைக்குது. ஸோ 4K 30fps வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். இல்ல 1080p 60fps அப்படி இல்லைன்னா 30fps எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட ஸ்டேபிளா ஒரு பெட்டரான வீடியோ அவுட்புட் கிடைக்குது. மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் ப்ராசர் தான் எக்ஸினோஸ் 1380 யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் நான் மல்டி டாஸ்கிங் பண்ணி பார்க்குறேன், கேம் பிளே பண்ணி பார்க்குறேன், இந்த மூணு நாளாக நல்லா தான் இருக்குது. பெருசாக எங்கேயும் குறை இருக்கிற ஃபீல் எனக்கு வந்து இல்லை. பட் இதை விட பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் இருக்கிற மொபைலுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறையா மொபைல்ஸ் வந்து இருக்கு. ஸோ டார்கெட்டடாக நான் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்குறேன் கேமர் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களை விட. மற்றபடி டெய்லி யூஸ் நிறைய ஆப்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், அப்பப்போ கேம் பிளே பண்ணுவேன் நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மொபைல் தாராளமாக சூட்டபிளாக தான் இருக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மொபைலை பொறுத்த வரைக்கும் 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு வருது. விர்ச்சுவல் ரேமை பொறுத்த வரைக்கும் 8GB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இதில் என்னெல்லாம் இருக்குல்ல அப்படின்றத கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது நான் ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி தான் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஒரு குயிக் ரிவ்யூ அளவுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி 8GB RAM ஏரியன் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் ப்ரைஸாக 30,000 வந்து ப்ரைஸ் பண்ண போகிறாங்களாம். அதுலேயும் ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு 2,000 கம்மி பண்ணி 28,000 வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரீ புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மொபைலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அவைலபிள் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் எக்ஸாக்டான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டீட்டெயிலாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.